ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு வீடியோல வெயிட் லாஸ் மோட்டிவேஷனை பத்தி நம்ம பார்க்க போறோங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க. நம்ம நிறைய பேர் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றோம் இல்லையா, நிறைய பேர் சக்சஸ் ஆகுறோம். பட் சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு நாலு நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷனே இல்லாம போயிடும். அவங்களுக்கு எப்படி டயட் பண்ணணும் தெரியும், எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் தெரியும், வாக்கிங் போகணும் தெரியும், பட் ஸ்டில் அந்த மோட்டிவேஷன் இல்லாதால அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடிய மாட்டேங்குதுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு மோட்டிவேஷன் டிப்ஸ் நான் கொடுக்க போறேங்க. ஸோ கண்டிப்பா முக்கியமா நீங்க லேடிஸா இருந்தா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. ஸோ நிறைய லேடிஸ் எங்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, மேம் எங்களுக்கு வந்து டைமே இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டாக எல்லா லேடிஸும் வைக்கிறாங்க. முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் ஒர்க்கிங் விமன் ரெண்டு பேருமே இதே கம்ப்ளைண்ட்டை தான் வைக்கிறாங்க. ஏன்னா காலையில் எழுந்து குழந்தைங்களுக்கு சமைக்கணும், ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், அவங்க கிளம்புனப்புறமா வீட்டில் எல்லா பாத்திரத்தையும் தொலக்கணும், நாம சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் வீடை க்ளீன் பண்ணணும், துணி துவைக்கணும், அதுக்கப்புறமா ஈவினிங்க்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணணும், பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும், நைட்டு என்னன்னா, நீங்க ஒரு நாள்ல சாப்பிடாம இருக்கீங்களா, குளிக்காம இருக்கீங்களா, தூங்காம இருக்கீங்களா, முக்கியமா சீரியல் பார்க்காம இருக்கீங்களா? கண்டிப்பா இது எல்லாமே நம்ம செய்யறோம் இல்லையா. இந்த நாலுத்தோட சேர்த்து அஞ்சாவதா எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங்க தயவு செஞ்சு இன்க்ளூட் பண்ணுங்க லேடிஸ். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எப்படி மற்ற நாலு விஷயத்துக்கும் நம்ம எப்படியாவது டைம் ஒதுக்கி நம்ம செய்யறோமோ, அதே மாதிரி இந்த அஞ்சாவது விஷயமான வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸையும் தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. முக்கியமா இந்த அஞ்சாவது வந்து முதல்ல வரணும் ஆக்சுவலா, பட் நிறைய பேருக்கு அதோட முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்குது. அதனால ஓகே, அது முடிஞ்சா செய்யலாம், இல்லைனா செய்யாம போயிடலாம் அப்படின்ட்டு அதை கொஞ்சம் விட்டுடுறாங்க. இதனால நிறைய லேடிஸ்க்கு வந்து இப்போ ஓவர் வெயிட் ஆயிடுச்சுங்க. நாம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, 1980s மென் தான் நிறைய பேர் வந்து ஒபீஸா இருந்திருக்காங்க, ஆம்பளைங்க தான் நிறைய ஒபீஸா இருந்திருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டா ஒரு 2014 எடுத்த சர்வே படி பார்த்தா, விமென் தான் வந்து இப்போ நிறைய ஒபீஸா இருக்கிறாங்க. அவங்கள விட பர்சன்டேஜ் வைஸ்ல இவங்க இன்னும் அதிகமா போயிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உணவு பழக்கமும் அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் தாங்க. அதாவது முன்ன நம்ம அம்மாக்கள்லாம் இருந்த காலத்துல அவங்க எந்த வாக்கிங்கும் போல, பட் எப்படி அவங்க நல்லா ஸ்லிம்மா நார்மலா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய உடல் உழைப்பு இருந்ததுங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்த உடனே மிக்சி கிரைண்டர்னு எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் வீட்டிலேயே எப்படியாவது மாவு அரைச்சி தான் இதெல்லாம் செய்வாங்க. நான் இன்னும் எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த பெரிய உலக்கு வச்சு குத்துவாங்க. இப்போ அதிரச மாவுலாம் வேணும்னா உலக்கில் தான் குத்துவாங்க. அந்த மாதிரி நிறைய வேலைகள் அப்போ இருந்தது இல்லையா. அதே மாதிரி அப்பாக்களுக்கும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க வேலைக்கு போகிறதுக்கு, பஸ்ஸில் ஏறி தான் அவங்க வேலைக்கு போவாங்க. இதே நம்ம ஒரு கடைக்கு போகணுன்னா கூட நடந்து போய் தான் நம்ம கடைக்கு போவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே வந்து ரெண்டு டூ வீலராது கண்டிப்பாக இருக்குது. மிடில் கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பாக அவங்க வீட்டில் ரெண்டு டூ வீலராது இருக்கும். ஸோ வந்து ஒரு சின்ன கடைக்கு போகணுன்னா கூட நம்ம டூ வீலர் எடுத்துகிட்டு தான் போகிறோம். அதே மாதிரி பஸ்ஸே இப்போ நம்ம யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. பஸ் ஸ்டாப்புக்காவது ஆட்டோவில் போகிறவங்க கூட இப்போலாம் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனமும் நம்ம லைஃப் ஸ்டைலும் இப்போ மாறிடுச்சுங்க. நீங்கள் கேட்கலாம், நான் வந்து எவ்வளோ வேலை செய்கிறேன் தெரியுமா ஒரு நாளில் வீட்டில் அப்படின்னு. நான் சொன்ன எல்லா வேலைகளையும் நீங்கள் ஒரு காரணமாக சொல்லலாம். பட் ஸ்டில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுட்டே ஒரே இடத்துல செய்கிறோம். ஃப்ரிட்ஜு வேணால் ஒரு தூரத்தில் இருக்கலாம், போய் காய்கறி எடுத்துகிட்டு வரலாம், இல்லை பசங்களை போய் கூப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம நடை இருக்கே தவிர, ஒரு வாக்கிங் போகிற அளவுக்கு நம்ம நட கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ நம்ம டெய்லி செய்கிற வேலையை நம்ம வாக்கிங்காக இன்க்ளூட் பண்ணவே முடியாது. நம்ம நமக்குன்னு ஒரு 25 நிமிஷமாவது ஒதுக்கி ஒரு நாளில் நடந்தால் மட்டும்தான் நமக்கு நம்மளோட எடையை சரி பண்ண முடியுங்க. இல்லைனா நம்ம ஓவர் வெயிட்டாக இருந்துகிட்டே போக வேண்டியதான். இன்ஃபேக்ட் ஓவர் வெயிட்டாக இருக்கிறதால எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுங்களா. நம்மளாம் என்ன நினைக்கிறோம், ஓவர் வெயிட்டாக இருந்தால் அசிங்கமாக இருக்குது, நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, எல்லாரும் என்ன இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு கேட்குறாங்க. இப்படியெல்லாம் தான் நம்ம யோசிக்கணும். சில பேர் மாடர்ன் ட்ரெஸ் போட முடியலன்னு கவலைப்படுறீங்க. இப்படி நம்ம எல்லாருமே வெளி தோற்றத்தை நினச்சி தான் நம்ம உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறோம். பட் உண்மையில் ஓவர் வெயிட் இருந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நான் சொல்கிறேங்க.
முக்கியமா லேடிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஓவர் வெயிட்டால வரும். இந்த பிசிஓடி ப்ராப்ளம், அப்புறம் தைராய்ட் ப்ராப்ளம், அதுக்கப்புறமா பீரியட்ஸ் ப்ராப்ளம், அதுக்கு மட்டும் இல்லாம கேன்சர் கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒபிசிட்டியால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருங்க. முக்கியமா டயபெட்டிஸ், டயபெட்டிஸ் பத்தி நம்ம ரொம்ப அசால்ட்டா நினைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நாம ஒரு சர்வே எடுத்து பார்த்ததுல உண்மையில உலகத்துல எந்த நோயால நிறைய சாகுறாங்கன்னு பார்த்தா நீங்க எய்ட்ஸ் நினைப்பீங்க இல்லைங்க, டயபெட்டிஸாலதான் நிறைய பேர் உலகத்துல சாகுறாங்களாம். அந்த அளவுக்கு டயபெட்டிஸ் இப்ப பரவலா வந்துட்டே இருக்குங்க. முக்கியமா ஓவர் வெயிட்டால டயபெட்டிஸ் நமக்கு ஈஸியா வந்துருது. ஒரு ஓவர் வெயிட் ஆன எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அடுத்த 5 இல்லை 10 வருஷத்துல கண்டிப்பா சுகர் வந்துடும். நான் வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லல, பட் இதுதான் உண்மை. நமக்கு உடம்பு ஓவர் வெயிட் ஆனா அடுத்து ஃபர்ஸ்ட் நமக்கு வரது என்னன்னு பாத்தீங்களா, பிளட் பிரஷர். ஸோ உங்களோட ப்ரெஷர் வந்து அதிகமாகும். பிளட் ப்ரெஷர் அதிகமாகி கொஞ்ச நாள்ல உங்களுக்கு சுகர் அதிகமாகும். சுகர் அதிகமா இருந்து டயபெட்டிஸ் வந்ததுன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துல இல்லை 20 வருஷத்துல கண்டிப்பா நமக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். ஸோ ஹார்ட் டிசீஸ் வரத்துக்கான ஒரு காரணமே இந்த ஒபிசிட்டி தான். ஸோ ஒபீஸா இருக்கிற எல்லாருமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நார்மல் பர்சனுக்கு ஹார்ட் டிசீஸ் வரதை விட ஒபீஸா இருக்கிற ஒரு பர்சன் 2 மடங்கு இன்னும் அவங்களுக்கு தீவிரமா அது வரலாம். ஸோ உங்களோட ப்ராபபிலிட்டியை நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க, அதற்கான சந்தர்ப்பத்தை நீங்க தான் கொடுக்குறீங்க, அது உங்களோட ஓவர் வெயிட்டால தான். ஸோ ஓவர் வெயிட்டா இருந்தா அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறத விட ஓவர் வெயிட்டா இருந்தா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றத தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க. இவ்வளோ பிரச்சனைகள் கூட நீங்க போவேனாங்க, உங்க அம்மாவே எடுத்துக்கோங்க. அவங்க எப்போ வந்து முட்டி வலி, கால் வலி, இடுப்பு வலி சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஒரு 50 வயசுல சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ நாம 30 வயசுலயே நமக்கு இடுப்பு வலி வருது, முட்டி வலி வருது, கால் வலி வருது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளோட ஓவர் வெயிட் தாங்க. நம்ம வெயிட் வந்து அதிகமாக அதிகமாக நமக்கு பின்னாடி இருக்கிற முதுகு தண்டு வடத்துக்கு நம்ம நிறைய ப்ரெஷர் கொடுக்குறோம். அப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும், அங்கே நிறைய ப்ரெஷர் அதிகமாகி நமக்கு வலி ஏற்படுது. இதுதான் நமக்கு இடுப்பு வலியாக தருது. அதே மாதிரி நம்ம மூட்டலையும் நமக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்ம அப்பர் பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறதால மொத்த பாடி வெயிட்டையும் நம்மளோட கால் தான் தாங்குது இல்லையா, அந்த காலுக்கு நிறைய ப்ரெஷர் போகுது, அதனால தான் நமக்கு மூட்டு வலி வருது. உங்களுக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி இதெல்லாம் இருந்தா தயவு செஞ்சு உங்க வெயிட்டை குறைங்க, இந்த பிரச்சனை எல்லாம் காணாமையே போயிடுங்க. எனக்கு இது பிராக்டிக்கலா நடந்ததுங்க. நான் ரொம்ப ஓவர் வெயிட்டா இருந்தப்ப எனக்கு நிறைய இடுப்பு வலிக்கும். முக்கியமா இந்த பீரியட்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா, பீரியட்ஸ்க்கு ஒரு 10 நாள் முன்னாடி எல்லாம் செம்ம வலி வலிக்கும். அதுவும் பீரியட்ஸ் வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா நான் படுத்துருவேன், என்னால நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வலிக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட வெயிட் தான். பட் எப்போ நான் வெயிட் குறைச்சனோ எனக்கு இப்போ இடுப்பு வலி வரதே காணாமல் போயிடுச்சுங்க. இப்போ நான் ரொம்ப படுத்துக்கிறது இல்லை, ரொம்ப எனர்ஜியாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு உடம்பு எடை குறைய குறைய நீங்கள் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்த பல வலிகள் உங்களுக்கு காணாமல் போயிடும். இன்னும் நல்லா என்தூசியாஸ்டிக்காக உங்களால் வேலை செய்ய முடியுங்க. உங்களை எல்லாரும் கேட்பாங்க, எப்படி நீ இவ்வளோ வேலை செய்கிற அப்படின்னு. அந்த அளவுக்கு உங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எடையை குறைக்கணும். முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ இல்லை வேலைக்கு போகிறவங்களோ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காராதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரே இடத்துல உட்காரதாலே நமக்கு பல நோய்கள் வருது. நாம எப்போ சோஃபாவை கண்டுபிடிச்சோமோ அப்போதான் நமக்கு வெயிட்டே அதிகமாச்சு. யோசிச்சு பாருங்க, சோஃபா வந்த அப்புறம்தான் நாம ஒரே இடத்துல உட்காந்து டிவி பார்க்குற பழக்கத்தை நமக்கு உருவாக்கணுங்க. அதுவும் முக்கியமாக இந்த சோஃபாவில் நல்லா சாஞ்சி உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எழுந்துக்க மனசே வராது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட சோஃபால உட்காந்துட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு நமக்கு அது ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ஆயிடுது. ஸோ தயவு செஞ்சு இனிமேல் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல ஒரே இடத்துல உட்காராதீங்க. நீங்க ஒரு ஒர்க்கிங் விமனா இருந்தா கூட சீட்ல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இல்லாம ஜஸ்ட் எழுந்திரிச்சாது நில்லுங்க. அப்படி எழுந்திரிச்சு நிற்கும் போதாவது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டாண்டிங்ல கூட நமக்கு நிறைய கேலரிஸ் பேர்ன் ஆகுமா. ஸோ ஸ்டாண்டிங்ல பொசிஷன்ல கூட நீங்க கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணலாம், இல்ல கொஞ்ச நேரம் எழுந்து நடந்துட்டு வாங்க, நடந்துட்டு வந்து திரும்பவும் சீட்ல உட்காருங்க. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காரதாலதான் இப்ப நம்ம எல்லாருக்குமே வெயிட் அதிகமா போட்டுட்டு இருக்கு. நீங்க ஒரு சீரியல் பாக்குற ஆளா இருந்தா கூட சீரியல் நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க இல்லையா, அட்லீஸ்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் டைம்லயாவது ஏஞ்சி நடந்துட்டு வாங்க, உங்களுக்கு அதுவே வெயிட் ஏறாம பாத்துக்கும். இதெல்லாம் வந்து நான் வெயிட் ஏறாம இருக்கிறதுக்கான ரீசன்ஸை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெயிட் ஏறாமல் இருக்கிறதுக்கான ஒரு சல்யூஷன் தான். பட் வெயிட் நிறைய போட்டுட்டு அதை குறைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் நடக்கணும், வேர்வை வர வர நடக்கணுங்க. சும்மா வந்து ஒரு ஏசி ரூமில் போயிட்டு நடந்துட்டு வர்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. மொட்டை மாடிக்கு போங்க, இல்லை பார்க்குக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, நல்ல வெட்ட வெளி காற்றுல நடங்க.
இப்படி நடக்கும்போது நமக்கு நல்ல சுத்தமான காற்றும் கிடைக்கும், உங்கள் மைண்ட் வந்து டென்ஷன் இல்லாமல் போகும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடை குறையுங்க. அதனால தான் நம்ம வெளியில் போய் வாக்கிங் போக சொல்கிறோம். நம்ம ட்ரெட்மில் வாக்கிங்கை விட வெளியில் போய் வாக்கிங் போகும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. என்ன லேடிஸ் இந்த வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் நிறைய பயமுறுத்திட்டேன்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது எல்லாமே உண்மைகள் தான், இந்த உண்மைகளை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ தயவு செஞ்சு இந்த உண்மைகளை மனசில் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு வார்னிங் சைன் மாதிரி நீங்க எடுத்துக்கங்க. ஓகே, இனிமேலாவது இந்த நிமிஷத்துல இருந்தாவது நாம நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசுல விதைங்க. எப்பயுமே நாம என்ன பண்றோம், நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு காலையில அலாரம் வச்சு எழுந்துக்கலாம், நாளையில இருந்து ஒழுங்கா சாப்பிடலாம் அப்படின்னு நம்மள நாமே நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் நடங்க. இப்போ நீங்க நைட்டு ஒரு 9 மணிக்கு இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கூட பரவாயில்ல, சீரியல் பார்க்காம மேல போய் நடந்துட்டு வாங்க, இல்ல வீட்டுக்குள்ளேயாவது நடங்க, இல்ல சாயந்தரம் வீடியோ பாக்குறீங்களா ரொம்ப நல்லது, ஈவினிங் ஒரு 1/2 hour வாக்கிங் போயிட்டு வாங்க. என் குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும், ஐயோ எனக்கு டின்னர் செய்யறதுக்கு நேரம் ஆயிடும், இப்படியெல்லாம் யோசிக்காம நீங்க உங்களுக்காக டைம் ஒதுக்க ஆரம்பிங்க. ஏன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் யாரும் நமக்காக வந்து அம்மா கீதா உனக்கு ஒரு 1/2 hour டைம் கொடுக்குற நடந்துட்டு வாமா அப்படின்னு யாருமே நமக்கு சொல்ல போறது இல்லைங்க. நம்ம உடம்ப நாம தான் பார்த்துக்கணும். நாம நல்லா இருந்தாதான் நம்ம குழந்தைங்களுக்கு நாம நல்ல விதமா செய்ய முடியும் இல்லையா. யோசிச்சு பாருங்களேன், உங்க குழந்தைங்களை நீங்க வளர்க்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கணும், இப்படி ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா. அது வரைக்குமாவது நம்ம யாருக்கும் பாரம் இல்லாமல் இருக்கணும். யாருக்கும் பாரம் ஆகாமல் நம்ம இருக்கணும்னா நம்ம உடல் எடையை குறைச்சாதான் அது முடியுங்க. இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களுக்கே நீங்கள் பிற்காலத்தில் பாரம் ஆயிடுவீங்க. எந்த குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்த்து பார்த்து இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதே குழந்தைங்களுக்கு நீங்கள் பாரமானா உங்கள் மனசு தாங்குமா, யோசிச்சு பாருங்கள். வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை தயவு செஞ்சு எடுங்க லேடிஸ். உங்கள் அது வந்து உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லது. ஸோ இந்த முடிவை எல்லா லேடிஸும் எடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேங்க. ஓகே லேடிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிப்பாங்க. நாம நல்ல ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் மேலும் யூஸ்ஃபுல்லான வெயிட் லாஸ், பேரண்டிங் அப்புறம் மோட்டிவேஷன் வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.